ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றிய செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையே கடைசி ஒன்டே மேட்ச் ஆனது நடந்துச்சு. இதில் ஃபஸ்ட்டு களமிறங்கின இந்திய அணியானது 252 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அடுத்து பேட்டிங் பண்ண நியூசிலாந்து அணியில் வில்லியம்சன், டாம் லாதன் இவங்க ரெண்டு பேரை தவிர அணியில் யாருமே சரிவர விளையாடலை. அதுக்கப்புறம் நியூசிலாந்து அணியை சேர்ந்த ஜேம்ஸ் நீஷம் இவங்க வந்து நிலச்சு நின்று ஆடி அதிரடியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதனால் இந்திய அணி ஜெயிக்குமா இல்லை தோக்குமா அப்படின்ற பரபரப்பான சூழல் இருந்துச்சு. கரெக்டாக ஜேம்ஸ் நீஷமை வந்து தோனி ரன் அவுட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஆட்டத்தோட சூழலே வந்து மாத்திருச்சு. தோனி வந்து எப்படி ரன் அவுட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேதர் ஜாதவ் வந்து நீஷமுக்கு பால் போட்டிருப்பாங்க, அந்த பால் வந்து நீஷமோட காலில் பட்டிருக்கும். ஸோ இந்திய வீரர்கள் தோனி எல்லாருமே வந்து அம்பையர் கிட்ட LBW கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அம்பையரும் பார்த்துட்டு அவுட் கொடுக்காம யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ உடனே வந்து நீஷம் வந்து ரன் எடுக்கிறதுக்காண்டி கிரீஸை விட்டு வெளியில் வந்திருப்பாங்க. அப்போ தோனி வந்து ரெண்டு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து அம்பையர் கிட்ட வந்து LBW கேட்டிருப்பாங்க, இன்னொன்று வந்து நீஷம் கிரீஸை விட்டு வெளியில் போகிறத பார்த்துட்டு பாலையும் கவனித்து அந்த பாலை வந்து ஸ்டெம்பில் அடித்து ரன் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரெஷரான டைமில் கூட தோனி வந்து புத்திசாலித்தனமாக ரன் அவுட் பண்ணி அவங்கள அவுட் பண்ண விஷயம் வந்து இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை வந்து கொடுத்துச்சு. தோனி செஞ்ச இந்த காரியத்தை பார்த்து இந்திய ரசிகர்கள், முன்னாள் கிரிக்கெட் வீரர்களும் தோனிக்கு அவங்களுடைய பாராட்டுகளை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ICC ஆனது எதிரணி வீரர்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. தோனி வந்து ஸ்டெம்ப் பின்னாடி இருக்கும்போது யாரும் கிரீஸை விட்டு வெளியே போகாதீங்க அப்படின்ற மாதிரி ட்வீட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.